சாமி ஒரு படம் விடுறதுல போல இருக்கு. எங்க தம்பி இப்ப வர வர சீடியே கிடைக்கதுல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து மூன்று சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமாலேயே அவங்களுக்கான அறிமுகம் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவங்க மூணு பேரும் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ். இவங்களை பத்தி இவங்களோட படங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும், அந்த அளவுக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காவியம். இவங்க மூணு பேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நீங்களாம் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. மிஸ்டர் மங்குசாமி, வணக்கம். மிஸ்டர் பொந்தர்சி, வணக்கம் வணக்கம். மிஸ்டர் நரி, வணக்கம. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. என்ன சார் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க? பின்ன என்னங்க, நான் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்கேன், ரஜினி கமல்லாம் வச்சு எவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன போய் இவங்களுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டேன். இந்த டைரக்டர் ஆஃப் அன்பே சிவம் வேற, வாட் அ ஷேம் சார். இதெல்லாம் சும்மா சார், இருந்தாலும் இதே உருட்டை வருஷக்கணக்காக உருட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இந்த படத்தில் என்ன பண்ணார்னு நினைக்கிறீங்க? வெறும் ஆக்ஷன் கட்டுப்பட்டு தான் சார் சொல்லியிருக்காரு. அது என்னோடய அசிஸ்டண்ட்டே சொல்லுவான் சார். தம்பி தம்பி, நீங்க இறக்கின வித்தியில நான் பார்த்துருக்கேன் தம்பி. ஆமா அவருதான். யோ 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 யோ, அவனாச்சும் பரவாயில்லையோ, ஒன்று தான் பார்த்தனையா தம்பி? நான் நான் தாய்க்கு பிறக்கல, நாய்க்கு பிறந்தேன் சார். அது நாய்க்கு இல்லை சார், பேய்க்கு. ஏ பேய்க்கு நல்லா பிறந்துச்சு போ, தேவையாயா நரி உனக்கு. ஓகே சார். அதாவது இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்க சொல்லி சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சார்பாக வந்து உங்ககிட்ட நான் சில கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிறேன். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் படங்களில் வந்து பொண்ணுங்களை வந்து கிளாமருக்காக மட்டுமே பயன்படுத்துகிறீங்க, ஹீரோயின்ஸ்லாம் வந்து கிளாமர் ரோல் மட்டுமே போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கேள்வி வந்து நீங்கள் என்ன வச்சு கேட்டே இருக்கக்கூடாது. என்னுடைய படங்களில் ஒரு பொண்ணுங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சார். என்னுடைய படங்களோட ஹார்ட் பீஸே ஹீரோயின்ஸ் தான் சார். ஹீரோயின்ஸ் தான் சார் கதையே நோக்கி கொண்டு போவாங்க. அங்கே பாருங்கள், கிளாமர்னு சொன்னே பச்சைக்காரன் எப்படி எஸ்கேப் ஆகிறான் பாருங்கள். அந்த ஆள் படத்தில் தான் சார் படம் ஃபுல்லாக பொண்ணுங்களை அப்படியே குடும்ப குத்து வளர்க்க மாதிரியே காட்டுவார். ஆனால் பாட்டில் மட்டும் அப்படியே பின்னாடியே கேமரா வச்சு அரக்கன்று பேக் பண்ணிட்டே போவார் சார். இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ஆள் தான் சார் பண்ணுவான். அந்த ஆள்லாம் பரவாயில்ல சார், வெறும் பாட்டில் தான் அந்த மாதிரி பொண்ணுங்களை காட்டுவார். ஆனால் இந்த ஆள் இருக்காரு சார், படம் ஃபுல்லாக பொண்ணுங்களை இதே மாதிரி தான் சார் காட்டுவார். அப்படி சொல்லியா பங்கு, அதாவது சார் ஒரு ஹீரோ ஹீரோயின்ட்டு எப்படி சார் லவ்வாக சொல்லணும்? காதலுங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம். என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டீசெண்டாக இருக்கும் சார். நான் இந்த பந்தர் எடுத்து வச்சிருக்காரு சார். அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு துரத்து துரத்துன்னு துரத்து லவ் டார்ச்சர் பண்ணுவார் சார். அது இந்த படத்துலலாம் வந்து ஹீரோ ஹீரோயினை தூக்கி காருக்குள்ளே போட்டு நடுக்காட்டுக்குள்ளே எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போயிட்டு நிறுத்திட்டு அந்த பொண்ணு பாவம் ஏதோ குனிஞ்சு தேடிட்டு இருக்கும். வந்து பின்னாடி டப்புன்னு ஹீரோ தட்டிடுவார் சார் ஹீரோயினுக்கு. அதை வந்து ஹீரோயின் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது, நார்மலாக சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு வில்லன் பண்ணிட்டு நீங்கள் ஒத்துக்கீங்களா சார்? வில்லன் வந்து ஹீரோயின் அப்படியே சுண்டரில் வச்சு அப்படி தொட்டுட்டா போதுமே, அப்படியே ஊற கூட்டுற மாதிரி கத்த வேண்டியது. ஒரு ஹீரோ வேலையை பண்ணால் சரி, ஒரு வில்லன் பண்ணால் தப்பு. இந்த ஒரு யோக்கிய மாதிரி பேசுகிறாரில்ல பங்குசாமி, அவர் என்ன பண்ணியிருக்காரு? சமந்தாவுக்கு வந்து இந்த அஞ்சான் படத்தில் வந்து படம் ஃபுல்லாக அப்படியே பரதா போட்டு எங்கேயோ சுற்ற விட்டுருப்பாரு. திடீர்னு பாட்டில் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு பிகினி போட்டு ஆட விட்டுருப்பாரு. சமந்தாவுக்கு அந்த படத்தில் அந்த சுச்சுவேஷனில் பிகினி போட்டு ஆட வேண்டிய தேவை என்ன? பதில் சொல்லுங்கள் சார். ஓகே சார், இரண்டாவது கேள்வி. உங்கள் படங்களில் வந்து நிறைய பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் சார்? அதாவது இந்த கேள்வி வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொருந்தாத கேள்வி தான் சார் நான் பார்க்குறேன். அடுத்த டைரக்டர் ஆஃப் அன்பே சிவம் வந்து நான் வந்து படங்களை வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் பார்க்கக்கூடிய ஆள். இதோ இப்போ இவர் படத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் ஒரு கவர்னரோட பொண்ணாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது தவிர வேறு எதுவும் தெரியாது சார். லவ் பண்ணவும் தெரியும். இந்த இவர் படத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பப்பாங்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து சோற கருத்தவர் அவர் வேலையை கொடுக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் என்னோடய படங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது சார். அஸ் அ டைரக்டர் ஆஃப் அன்பே சிவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பாடி ஷேமிங்க்கு எதிராகவும் எல்ஜிபிடிக்யூ ஹோமோ செக்ஷுவலுக்கு ஆதரவாகவும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது, யோ நரி என்ன என்னென்னமோ பேசுகிறது, எதாவது புரியுது? சும்மா எதனா அடிச்சுடுவார் நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் வந்து லவ் ஹேஸ் நோ ஜெண்டர் அப்படின்ற கான்செப்டையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கும் ஒரு பேய்க்கும் இடையே நடக்கிற அழகான லவ்வு, ஒரு ரொமான்ஸ் பண்ணி எப்படி இவங்க பேய்கிட்டு இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது, அந்த மாதிரி காட்சிகளையும் நான் ரொம்ப அற்புதமாக நடித்து ஒரு முன்னோடியாக நடித்து காட்டியிருப்பேன். என்னுடைய இப்போ அடுத்த படங்களையே பார்த்தீங்கன்னா கூட ஒரு மனிதனுக்கும் ஒரு ஏலியனுக்கும் எப்படி ஒரு காதல் வந்து எப்படி அவங்க ரொமான்ஸ் பண்ணி எப்படி ஒரு ஏலியன் கலந்த ஒரு மனித குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக நான் வந்து சில படங்கள்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சார். அதெல்லாம் சும்மா சார், அது அந்த ஏலியன் கேரக்டர் வந்து ஆண்ட்ரியா போட்டு அந்த மாதிரி சீன்லாம் நடிப்பார் சார். இது அந்த ஆண்ட்ரியா தூக்கிட்டு ஆயா போட சொன்ன நடிக்கிறாருன்னு பார்ப்போம். இது நரி அப்படி அதெல்லாம் அசால்ட்டு பண்ணிடுவார், யார் பார்க்குறது சார்? அதுதான் சார் ரியாலிட்டி. நம்ம ஊரில் அப்படி தான் சார் நடக்குது. நம்ம ஊரில் அப்படி நடக்கிறத அப்படியே எடுத்து காட்டுறோம், அதனால தான் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க.
கரெக்டு தான் சார். ரியாலிட்டியில் நடக்கிற எல்லாமே வந்து சரி அப்படின்னு ஆறது இல்லையா? மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ஒரு தப்பான விஷயத்த சரியானது மாதிரி காட்டி ஏன் போர்ட்ரே பண்ணி நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்குறாங்க. கேட்குறாங்களா? கேட்கட்டுமா? பதில் சொல்லுங்கள் சார். பதில்னா இல்லை சார், எனக்கு அவ்வளோதான் தெரியும், அப்படி தான் எடுப்பேன் நான். பார்த்தா பாருங்க, பார்க்காடி போங்க. சரி சார், இப்போ வந்து ஒரு யூஸ் சர்டிஃபிகேட் படம் எடுத்துகிட்டோம் வந்து, அதில் 100 பேர் வந்து கொள்றோம், சுடுறோம், ஆசிட் ஊற்றுறோம் பொண்ணுங்க மேலே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே காட்டுறோம். ஆனால் வந்து இதே ஒரு முத்தக்காட்சி இல்லை வந்து ஒரு கிளிவேஜ் தெரிஞ்சுன்னா வந்து அதை கட் பண்ணுறோம், இல்லை மேலே பெயிண்ட் அடிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெவி வயலன்ஸ் வந்து ஒரு சின்ன பசங்க மத்தியில் ஏற்படுத்தாத தாக்கத்தை இந்த முத்தக்காட்சியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாமர் வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதுதான் சார் பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறது. கேட்டுட்டு நேராக ட்விட்டருக்கு போய் 10 இயர்ஸ் ஆஃப் என்னோட படம், 20 இயர்ஸ் ஆஃப் இந்தால் படம், ப்ரைட் ஆஃப் 90s கிட்ஸ் இந்த மாதிரி ஹேஷ்டாக்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டியது. நீங்கள் தான் சார் செலிப்ரேட் பண்ணுறீங்க. பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிட்டு அப்புறம் ஏன் நோட்னா ஏன் பிடுங்குன்னு எங்களை பார்த்துக்கிட்ட நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் நல்லா இருக்குன்னு ஹிட் ஆக்கி விட்றீங்க, நாங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி படங்களாக எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி கமர்ஷியல் படங்களெல்லாம் ஃப்ளாப் ஆக்கி விடுங்க, நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி படம் எடுக்க போகிறோம்? பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறது, ஏன் இப்போ நீங்களே உங்களையே எடுத்துங்க. பெரிய ஞானி மாதிரி மயக்க மாட்டேன் கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் பின்னாடி போய் என்ன பண்ண போகிறீங்க? அதான் முகரி ஒத்து பார்த்தாலே சர்ச் ஹிஸ்ட்ரி வழியுதே சார். அப்படியே ஒரு குச்சியோ ஒரு குல்ஃபி நீங்களும் பார்த்து ஆடிட்டு தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் மாறுங்க சார் முதல்ல, அதுக்கப்புறம் எங்களை மாற சொல்லுங்கள். சும்மா கேள்வி மட்டும் கேட்காதீங்க. சரி சார், கடைசி கேள்வி. உங்கள் படங்கள்லாம் வந்து சாதிக்குறியீடு அதிகமாக இருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு உங்களோட பதில் என்ன? சாதிக்குறியீடா சார்? என்ன சார் பேசி பேசுறீங்க? யார் படத்தில் சாதிக்குறியீடு? இந்த படத்தில் கூட இருக்கிறாங்க, சண்முகம் உட்ரா வண்டியா? யோ பங்கு, அது என்னோட படம் இல்லையா? தெரியுனே, அந்த ஆள் தான் இந்த மாதிரி படம்லாம் எடுப்பாரு. அவரை விட்டு போட்டு நம்ம முன்வத்தையும் கூப்பிட்டு இப்படி மிளகா அரைச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லை பங்கு, நிறைய ஆக்ட்ரஸ் இருக்கானுங்க, எல்லாம் வெளியே அப்படியே பெரிய ரிஸ்க்னு பீத்திக்கிறது. ஆனால் நடிக்கிறது பூரா சாதி படம், அதுலேயும் அவனுக்கு வந்து உயர் சாதி கேரக்டர் தான் நடிச்சு கழட்டுவானுங்க. ஸோ அந்த ஆள் இருக்காரு பச்சைட்டா, அவர் படத்தில் கூட அப்பப்போ ஹெவிய சாதி குறியீடு காட்டுவாருங்க. ஏய் நீ அந்த மாதிரி ஆள் தான்டா. யோ ஆமையா உன்படம் தான்யா? ஆமையா சார் 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 ஒன்று நிமிஷம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்க வச்சுங்க, உங்களுக்கே டஃப் கொடுக்குற ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் கூப்பிட்டுருவேன் பார்த்துக்குங்க. நமக்கே டஃப் கொடுக்குறவனா யாராக இருக்கும்? ஒருவேளை மிஸ்டர் பிரம்மாண்டமாக இருக்குமோ? இல்லை நோலனா? அதுக்கும் மேலே. தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆ ஆ அஞ்சோ இவனா? ஆ டேய் பங்கு கடிச்சு வச்சு ஓடி இருந்துருக்கு.